தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நான்குவழிச்சாலையின் குறுக்கே படுத்துக் கொண்டு அலப்பறை செய்த போதை ஆசாமிகள் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் அடுத்த தென்கரை வள்ளுவர் சிலை அருகே நகராட்சி அலுவலகம், அரசு மருத்துவமனை, பெரியகுளம் நீதிமன்றம், தாலுகா அலுவலகம் என அனைத்து அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. பொதுமக்கள் அதிகம் கூடும் இந்த பகுதியில் இரண்டு அரசு மதுவான கடைகளும் உள்ளன. மது அருந்துவிட்டு வரும் போதை ஆசாமிகளால் பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரியகுளம் வடக்கரை நான்கு சாலைகள் சந்திப்பில் போதை தலைக்கேறிய நபர் ஒருவர் தான் கட்டியிருந்த வேட்டியை சாலையில் விரித்து போட்டு அதில் சர்வ சாதாரணமாக உறங்கிக் கொண்டிருந்தார். எனினும் பொதுமக்கள் காவலர்கள் என அந்த நபரை தூக்கிச் சென்று சாலை ஓரம் விட்டாலும் மீண்டும் சாலையின் மையப்பகுதிக்கு வந்துவிடுகிறார் அந்த நபர். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் போதை ஆசாமிகள் அரைக்குறை ஆடைகளுடன் சாலையில் செல்வோரை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வது அன்றாட நிகழ்வாகி போனதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆகவே இனியும் தாமதிக்காமல் இதுபோன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.